சரவணபலிகுலம். சரவணபலிகுலம் மைசூர் கர்நாடக ராஜ்யத்தின் புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்குகின்றது. இது பெங்களூரிலிருந்து சுமார் 100 மைல், மைசூரிலிருந்து 60 மைல், ஆசன் ஸ்டேஷனிலிருந்து 32 மைல் தொலைவில் உள்ளது. இது அழகு ததும்பும் மைசூர் ராஜ்யத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பற்ற தலமாக காட்சியளிக்கின்றது. இத்தலம் ஜைன சாசனத்தை ஆராதிப்பவர்களுக்கு பெரிதும் போற்றத்தக்க புனித தலம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மேலும் உலக கலை நிபுணர்களுக்கு ஒப்பற்ற கலையின் உறைவிடமாக விளங்குகின்றது என்பதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும். அவ்விடத்தின் இயற்கையான கவர்ச்சியையும் அமைதியையும் தூண்டிவிடும் பொருட்களையும் கருத்தில் கொண்டு அதன் உள்ளும் வெளியும் நிரம்பும் வழியாக அழகின் முழுமையை காணும் இது ஜெயினர்களுக்கு மட்டுமின்றி உலக மக்களுக்கும் ஈடு இணையற்ற புனித தலமாகும் என கூறுவது மிகையாகாது. அங்கு செல்லும் மக்கள் தம் இன வேறுபாட்டை மறந்து இயற்கை கடவுளான பகவான் கோமட்டீஸ்வரரை உள்ளன்புடன் கைகூப்பி வணங்க தவறுவதில்லை. மேலும் அவர்கள் பார்வையில் காணும் காட்சியின் வியப்பில் ஆழ்ந்தவர்களாக சொற்களால் சொல்ல இயலாத நிலையில் இன்பக் கடலில் மூழ்கி மெய்மறந்து விடுகின்றனர். சரவணபலகுலம் என்பதின் பொருள். சரவணபலகுலத்தில் கல்யாணி என்றதொரு அழகிய குலம் உண்டு. அதை கிபி 1680 மைசூர் மன்னரான சிக்கதேவர் தோண்டினார். கன்னட மொழியில் பல என்பதன் பொருள் வெண்மை என்பதாகும். குல என்பதின் பொருள் குலம் என்பதாகும். சிரமண என்ற சொல் திகம்பர ஜெயின துறைவியை குறிக்கின்றது. இங்கனம் சிரமண பலகுலா என்பதன் பொருள் திகம்பர ஜெயின சாதுக்களுக்கான வெண்மையான குலம் என்பதாகும். கிபி 1129 சார்ந்த கல்வெட்டில் ஸ்வேதேஸ்வரர் வெண்மையான குலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சித்த பஸ்தி என்று சொல்லப்படும் கோயிலின் கம்பத்தில் கிபி 1432 சார்ந்த கல்வெட்டானது தவள ஸ்ரோவர நகர் வெண்மையான குலமுள்ள நகரம் என்று குறிப்பிடுகின்றது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது யாதெனில், சிக்கதேவ மன்னரால் 1680 ஆக்கப்பட்ட கல்யாணி குலத்தின் காரணமாக இவ்விடத்திற்கு பலகுலா என்ற பெயர் வரவில்லை. ஏனெனில் கிபி 1129 மற்றும் கிபி 1432 ஆகிய முற்பட்ட கல்வெட்டுகளிலும் ஸ்வேதேஸ்ரோவர் தவளஸ்வரர் நகர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆகவே இக்கல்வெட்டுகளின் ஆதாரத்தை கொண்டு ஆராய்ந்தால் புலனாவது யாதெனில், கல்யாணி குலத்திற்கு முன்பு அங்கு ஒரு குலம் இருந்திருக்க வேண்டும் என்பதாகும். ஒரு கால் முற்காலத்தில் இருந்த குலம் சீர்திருத்தி செப்பனிடப்பட்டு பிற்காலத்தில் கல்யாணி குலம் என்ற பெயரால் வழங்கி வந்திருக்கலாம். கிபி 1422 கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளதாவது, சரத முனிவரின் அருகிலிருந்த சீடரான ரகப்பன் என்ற சேனைத் தலைவன் உலக புகழ்பெற்ற தீர்த்தஸ்தலமான பெலகுலாவின் கோமட்டேஸ்வர பகவானுக்கு நித்திய பூஜைக்காக பெலகுலம் என்ற கிராமத்தையே தானமாக அளித்துள்ளார். இக்கல்வெட்டில் இத்தலத்தை விஸ்வ தீர்த்தம் உலக தீர்த்தஸ்தலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றும் உலக மக்கள் ஆவலுடன் ஓடோடி வந்து புண்ணிய கருத்துடன் தரிசனம் செய்கின்றனர். மேலும் தன் பிறவி பயனை பெற்றுவிட்டதாகவே கருதுகின்றனர். ஆகவே விஸ்வ தீர்த்தம் என்ற சொல்லானது முற்றிலும் பயனுள்ளதாகவே விளங்குகின்றது. பிரயாணத்திற்கேற்ற வாகன வசதியற்ற காலத்திலும் கூட இத்தலமானது உலக மக்களுக்கு புனித தலமாக விளங்கியிருக்கிறது என்பது இதனால் புலப்படுகின்றது. இத்தலத்தை கோமட்டபுரம் என்ற புகழ்வாய்ந்த பெயராலும் வழங்கி வந்துள்ளனர். கிபி 1153 கல்வெட்டு கூறுவதாவது, ஹுல்லன் என்னும் பெயருள்ள சேரைத் தலைவன் கோமடபுரத்திற்கு, அதாவது ஒப்பனை அலங்காரம் போன்று விளங்கிய 24 தீர்த்தங்கரர்களின் கோயிலை கட்டினான். மற்றொரு கல்வெட்டு கூறுவதாவது,
பேரரசரான நரசிம்மன் இக்கோயிலையும் கோமட்டேஸ்வரரையும் மனதை கவரும் ஒளிமிக்க பகவான் பாரிஸ்வநாதரையும் கண்டு வணங்கி தொழுதபோது அவருடைய ஆத்மா மிகவும் ஆனந்தமடைந்தது. அப்பொழுது அம்மன்னன் மகிழ்ச்சி பெருக்கால் அளித்த சவரநேரு என்ற கிராமத்தை சேனைத் தலைவரான ஹுல்லன் என்பவன் இக்கோயிலுக்கு தானமாக அளித்துள்ளார். அதன் காரணமாகவே கோயில்களை பழுது பார்த்தல், பூஜை செய்தல், பணியாட்களுக்கு ஊதியம் அளித்தல், துறவிகளுக்கு ஆகார தானம் அளித்தல் போன்ற பல நற்காரியங்கள் நடைபெற்று வந்தன. இன்று ஒரு பெரிய கிராமம் போல் விளங்கும் சரவணபெலகுலமானது 12 நூற்றாண்டில் கோமடபுரம் என்ற பெயரால் பெரும் புகழோடு முக்கிய வியாபார ஸ்தலமாக விளங்கி வந்தது. அந்நகர வியாபாரிகள் பல தீவுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து பொருள் ஈட்டினர். இந்நகரை தட்சிண காசி என்றும் வழங்கி வந்தனர். கிபி 1857 கல்வெட்டு தென்காசி என்ற பெயரால் புகழ்பெற்று விளங்கும் பெலிகுலா நகரில் உள்ள பண்டாரி பஸ்தி எனில் கோயில் என்பதாகும். பகவான் அனந்தநாதருடைய சிலையானது உற்சவத்திற்கென நிறுவப்பட்டது என கூறுகிறது. கிபி 1858 சார்ந்த மற்றொரு கல்வெட்டிலும் இந்நகரை தென்காசி தட்சிண காசி என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 650 சார்ந்த கல்வெட்டு இந்நகரை பெல்குல் என்று கூறுகிறது. இதில் மேலும் பத்ரபாகு, சந்திரகுப்தர் என இரு முனிவர்களின் பெருமையாலும் முயற்சியாலும் வளர்ச்சியடைந்த ஜெயின தர்மமானது அவர்களுக்கு பின்னர் குன்றிவிட்டிருந்தது. அதை திரும்பவும் சாந்திநேசர் என்ற மாமுனிவர் வளர்ச்சியடைய செய்தார். இம்முனிவர்கள் உணவு முதலியவற்றை துறந்து மறுபிறவியை வென்றனர், அதாவது உண்ணாவிரதம் இருந்து என்று விளக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலும் பெல்குல் என்ற சொல் கிடைக்கின்றது. பெல்குலம் என்ற சொல் கிடைக்கப்பெறுகிறது. முதியோர் வழி. சில பிற்கால கல்வெட்டுகளில் இப்புனித ஸ்தலத்தை பெல்குல், பெல்குலா, பெலிகுலா என்ற சொற்களால் குறித்திருக்கின்றனர். இதிலிருந்து ஒரு புதிய கருத்து வெளியாகிறது. பெல்குலா எனில் ஒரு வெண்மையான பழத்தின் பெயராகும். இங்கனம் முதியோர் சொல் வழக்கில் உள்ளது. செய்தியாவது, ஒரு சாசன தேவதை கிழத்தி உருவம் கொண்டு தன் கையில் குள்ளப்பழத்தால் ஆன பாத்திரம், குள்ளப்பழம் அது ஒரு வகை பழம், பகவான் கோமட்டேஸ்வரருடைய பூஜைக்காக பால் கொண்டு வந்து வைத்திருந்தது. அதன் காரணமாகவே அப்பெண்மணி குள்ளிக்காய ஜி என்று புகழ் பெற்றாள். முதல் முறையாக பகவான் பாகுபலி சுவாமிக்கு சிறப்புடன் அபிஷேகம் நடைபெற்றது. ஆனால் நிரம்ப அபிஷேகம் செய்வது சிலை முழுவதும் பரவவில்லை. இதை கண்டு பூஜையில் கர்த்தாவான சாமுண்டராயர் வேப்படைந்தார். அச்சமயம் சேனைத் தலைவரான சாமுண்டராயரிடம் இம்முதியவரின் பாத்திரத்தில் உள்ள பாலை அபிஷேகம் செய்ய சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என கூறினர். சாமுண்டராயரும் அதற்கிசையவே அப்பெண்மணி பூஜை செய்ய முற்பட்டால் அம்முதியவளுடைய பாத்திரத்தின் பால் சிலையின் மீது பட்டதுமே சிலை முழுவதும் பரவி அம்மலையின் இருபுறமும் பால் நதி போல் ஓடியது. இவ்வதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் வேப்படைந்து பாராட்டினர். அதன் நினைவாக சாசன தேவதையின் சிலை சிரவண பெலிகுல பெரிய மலையில் வைத்து இன்றும் போற்றப்படுகின்றது. வீரத் தலைவரான சாமுண்டராயர் தான் வணங்கும் குருதேவரான அஜிதநேச மாமுனிவரின் கட்டளையின்படி அந்த நகரத்திற்கு பெல்கொல் என்ற பெயரை சூட்டினார். இங்கனம் புதியதொரு போதனபுரத்தை நிறுவி சாமுண்டராயர் பெரும் புகழ் பெற்றார். இச்செய்தி பஞ்சபாணர் என்ற கவியால் இயற்றப்பெற்ற புஜபலி சரிதம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிபி 1634 கல்வெட்டில் பஞ்சபாணர் என்ற பெயர் செதுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெயின மடத்தினுடைய கிபி 1634 செப்பேட்டில் இதை தேவர் வெளிகுலம் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு தேவர் என்ற சொல் பகவான் கோமடேஸ்வரை குறிப்பதாகும். உலக புகழ்பெற்ற இப்புனித தலத்திற்கு உயிர் நாடி போன்று விளங்கும் பகவான் கோமட்டேஸ்வரர் ஜெயின நூல்களில் பாகுபலி என்ற பெயரால் போற்றப்பட்டிருக்கின்றார். அவர் ஒப்பற்ற அழகு படைத்தவரானதால் அவரை ஜெயின ஆகம நூல் காமதேவன்
எழிலரசன் என்று புகழ்பட போற்றுகின்றது. காமதேவனுக்கு மன்மதன் என்ற மற்றொரு பெயர் உண்டு. இம்மன்மதன் என்ற சொல் மமட் என்று மருவி கோமட் என்ற பெயரால் புகழ்பெற்றது என சிலர் கூறுகின்றனர். இதன் காரணமாக இத்தலம் கோமடபுரம் என அழைக்கப்படுகிறது என்பர். விந்தியகிரி. உலக அதிசய மூர்த்தியான பகவான் கோமட்டேஸ்வரர் வீற்றிருக்கும் மலையை விந்தியகிரி, தொட்டபெட்டா, பெரிய மலை என்று கூறுகின்றனர். இது இந்திரகிரி என்றும் போற்றப்படுகிறது. இம்மலை 47 அடி உயரம் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3347 அடி உயரத்திலிருந்து மலையின் மீது செல்ல சுமார் 500 கற்படிகள் உள்ளன. இம்மலையின் சுற்றளவு 1/4 மைல் இருக்கலாம். மலையின் மேல் செல்லும் நுழைவு வாயில் எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. அங்கிருந்து பார்க்கும்போது மலைமிக்க இன்பகரமான காட்சி அளிக்கின்றது. மற்ற மலைகளைப் போல் இம்மலை பார்க்க அருவறுப்பாக இல்லை. இதன் வழவழப்பும் சரிவும் கொண்ட மலைத்தொடர் உள்ளத்தில் மிகவும் பாசத்தை உண்டாக்குகின்றது. பகவான் கோமட்டேஸ்வரரின் அருகாமை. மலை மீது ஏறி சென்றதும் மேடு பள்ளமில்லாத மட்டமான முற்றம் காணப்படுகிறது. அம்முற்றத்தின் சுற்றுச்சுவர்கள் புறங்களில் ஜினேந்திர பகவானுடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலே சென்றதும் மற்றொரு மதிர் சுவர் காட்சியளிக்கிறது. அதன் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் மூவுலகத்தோர் தொழும் பகவான் கோமட்டேஸ்வரருடைய ஒப்பற்ற திருமேனி கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அவரது 57 அடி உயரமுள்ள திருவுருவம் திகம்பர நிலையில் நின்ற வடிவில் மிளிர்கின்றது. அமைதி நிலவும் மோகன நிலையில் தன்னுள் ஆழ்ந்த வெண்ணிற வடிவும் உயிரோவியமாக கண்களை கவருகின்றது. உலக அதிசய பொருட்களில் இதற்கு முதலிடம் அளிக்கப்படுகிறதெனில் மிகையாகாது. அத்தகைய புனித திருவுருவம் உயர்ந்த புருவமும் படர்ந்த நெற்றியும் சுருண்ட முடியும் கருணையும் புன்முறுவலும் நிறைந்த முகத்தாமரையும் நீண்ட அழகிய செவிகளும் தியான நிலையில் சிறிது அலர்ந்த கண்களும் உயர்ந்து பறந்து காட்சி தரும் மார்பகமும் நீண்ட கொடி போன்ற இரு கைகளும் தொழுதேத்தும் தொண்டருக்கு இன்பம் பயக்கும் திருவடிகளும் எழிலே உருவம் கொண்ட அங்க அவயங்களும் பொருந்திய காமதேவன் பகவான் சிலை வடிவில் மிளிர்கிறார். அத்தகைய தேவருடைய அனைத்து அங்க அவயங்களின் அமைப்பை காணும்போது சிலைக்கும் மனித உருவிற்கும் வேற்றுமையே காணப்படுவதில்லை. உடலில் மாதவி கொடியும் முழங்காலுக்கருகே படமெடுத்தாடும் பாம்புள்ள புற்றும் அகிலனின் அஞ்சா நெஞ்சத்தை பறைசாற்றுகின்றன. திருவடிகளுக்கு கீழே அலந்தோர் மாபெரும் தாமரை வடிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய அழகிய சிலையை உற்று நோக்குங்கால் அழியா வரம் பெற்ற சிற்பியால் அண்மையில் படைக்கப்பெற்ற கலை செல்வமே இது என்ற உணர்ச்சி உள்ளத்தில் தூண்டாமலே எழுகிறது. இக்கலை சிலையின் மீது எத்தகைய நிழலும் விழுவதில்லை. இது ஒரே கல்லில் செதுக்கப்பெற்ற அற்புத சிலையாகும். இம்மாபெரும் சிலை எவ்வித ஆதாரமுமின்றி தனித்து நிற்கின்றது. இத்தகைய கண்கவர் சிலையின் மேல் நீலவானம் பார்வைக்கு இனியதாக விளங்குகின்றது. கதிரவன் தோன்றுவதும் மறைவதும் நட்சத்திர மலைகளுடன் வெண்ணிலா உதிப்பதும் மறைவதும் ஆகிய காட்சியானது இயற்கை மாது இயற்கை கடவுளுக்கும் இயற்கை பொருட்களான இமைவிடாது ஆரத்தி எடுக்கின்றாலோ என்று தோன்றுகின்றது. இயற்கை தெய்வம் நீல நிற வானம் தட்டில் சூரிய சந்திரர்களாகிய ஒளிப்பிழம்பை நிரம்ப ஏற்றி இறக்கி இயற்கை நிலையிலுள்ள கடவுளுக்கு பூரணம் செய்வது மனதிற்கு இனியதோர் விருந்தாகும். பகவான் கோமதேஸ்வரரை குளிரும் வெயிலும் மழையும் தாக்கிய போதிலும் அவரது இயற்கை அமைதி சிறிதும் குலைவதில்லை. அப்பிரபு அசையா மலையின் மீது அசையா மலையாகவே காட்சி தருகிறார். உண்மையில் பகவான் பாகுபலி தேவரே தியானத்தில் ஆழ்ந்து தவம் இயற்றுகின்றாரோ என்ற எண்ணம் தாமே மேலோங்கி நிற்கின்றது. பிரபு அவரை சிந்தித்ததுமே தியானதாராஜர் என்ற கவியின் பாடல் நினைவுக்கு வருகிறது.
ததினஹ பரதனஹ நாரிடே சுரசு பாயனிபுரரை. இதன் பொருள், இயற்கை வடிவில் உள்ள இயற்கை கடவுளின் திருவடிகளில் தேவர்களும் ஏனையோரும் சென்னி வைத்து தொழுதேத்துகின்றனர் என்பதாகும். பகவான் பாகுபலியின் சிலை சின்ன சிறியதாக இருந்திருப்பின் இச்சிறு சிலை உடலின் பெரியதொரு ஆத்மா நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று எண்ணலாம். ஆனால் இங்கே வீற்றிருக்கும் மாபெரும் சிலையை கண்டதும் உள்ளம் அப்புருஷோத்தமனின் பெருமையை எவ்வித தூண்டுதலும் இன்றி தாமே புகழ்கிறது. பெருமைக்குரிய இச்சிலையே பகவான் கோமட்டேஸ்வரனின் சிறப்பிற்கு போதுமான எடுத்துக்காட்டாகும். கோமடீஸ்வரனின் சிலையை காணும் சிறுவர், பெரியோர், கற்றோர், கல்லாதோர் ஆகிய அனைத்து மக்களின் மனக்கோயிலில் அப்பெருமகனான் பெருமை பதியாமல் இருப்பதில்லை. கம்பீரமான அச்சிலையை காணும் போது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தன்னடக்கத்தின் தெளிவு ஏற்படுகிறது. பாகுபலி பகவானுடைய பேரழகை கண்டதும் இந்திரன் ஜினேந்திர பகவானுடைய ஒப்பற்ற அழகினையும் பருக எண்ணி மகிழ்ச்சி பெருக்கால் ஆயிரம் கண்களை படைத்ததொன்னது நூலில் கூறப்படும் உண்மை நன்கு புலப்படுகின்றது. மகாபிரபுவான கோமதேஸ்வரரை தரிசித்ததும் கண்கள் இமை கொட்டி இடைவெளி உண்டாக்குகின்றன. இல்லையேல் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற ஏக்கம் எழுகிறது. இங்கு எழுருவம் கொண்டு வீற்றிருக்கும் இறைவனை காண இந்திரன் வருவானெனில் அவன் இறைவனின் முழு எழிலையும் கண்டு மகிழ ஆயிரம் கண்களை படைக்காமல் இருக்கவே முடியாது என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இறைவனின் அங்க அவயங்களில் நிறைந்திருக்கும் அழகு அனுபவித்து அறியத்தக்கதை ஒழிய கூற இயலாதது என்பதை துணிந்து கூறலாம். இறைவனின் அழிவில்லாததும் அளவில்லாததும் எல்லையில்லாததுமான நிறை அழகில் எங்கும் எக்காரணத்தையும் கொண்டு குறை காண முடியாது என்பதை கூறாமல் இருக்க முடியுமா? பிரபுவான இறைவனை தரிசித்ததும் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு சிந்திக்குங்கால் பகவான் பாகுபலி சிலையின் அருகில் இல்லாமல் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் கோமடேஸ்வர பகவானுடைய திருவடிகளின் அருகில் அமர்ந்திருப்பது போன்ற காட்சி மெய் சிலிர்க்க செய்கின்றது. அனதத்தையோததி நாயகரை ஒருமுறை தரிசித்தால் மன திருப்தி ஏற்படுவதில்லை, ஓயாமல் பார்த்து கொண்டே இருக்கலாமா என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது. வடமொழியில் கூறும் நீதிப்படி, பார்க்குந்தோறும் புதுமை காண்பதே ஒப்பற்ற எழிலின் உறைவிடம் என்பதற்கு இச்சிலை ஓமயமாக காட்சி தருகிறது. ஆங்கில கவியான கீட்ஸ் இன் அழகு நிறைந்த பொருட்கள் எப்பொழுதும் இன்பம் அளிப்பதுடன் அதன் சிறப்பு வளர்ந்து கொண்டே இருக்குமே ஒழிய குறைவதில்லை என்ற கருத்து பிரபுவான கோமடீஸ்வரருக்கு மிகவும் பொருத்தமாக விளங்குகின்றது. அத்துடன் அப்பிரபுவின் திருவடிகளுக்கு அருகில் சென்றதும் மக்களுக்கு ஜினேந்திர பகவானிடத்தில் உண்டாகும் பற்றற்ற தூய்மையானது இயற்கையாகவே உண்டாகிவிடுகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. முகத்தாமரையின் கணிப்பு. பிரபுவின் அமைதி நிறைந்த முகத்தாமரையை நுண்ணிய கருத்தோடு நோக்குங்கால் அம்மகான் வெளி உலகை பார்ப்பதுடன் ஆத்ம நிஷ்டையில் ஆழ்ந்திருப்பதும் ஒரு அற்புத காட்சியாகும். அத்தூய திருமகனின் ஆழ்ந்த இரு பார்வைகளும் அநேகந்தானின் குறிக்கோளையும் கொண்டுள்ளன என்பது சொல்லாமலே விளங்குகின்றது. அப்பெருமகன் இமை கொட்டாது சிந்திக்கும் தியானிக்கும் பொருள் யாதென்பது புரியாத புதிராகவே விளங்குகின்றது. அத்தவச்செல்வன் உள் வெளியுலகின் நிஜஸ்வரூபத்தை காண்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஊகிக்க வேண்டியதாகிறது. அவரது புன்முறுவலின் பொலிவு ஆன்ம அனுபவத்தில் கிடைக்கும் பேரின்ப பெருக்கை வெளிப்படுத்துகின்றது. கடுந்தவத்தில் ஆழ்ந்துள்ள மோன யோகியான பகவான் பாகுபலியின் ஆத்ம நிஷ்டையில் உலக இன்ப துன்பங்களின் மாற்றங்களால் ஒரு சிறிதும் இடர்பாடு செய்ய இயலவில்லை என்பது சட்டிட விளங்குகின்றது. அத்தவ புதல்வரின் அமைதி நிறைந்த தவநிலையே குரோதம், மானம், மாயை, உலோபம் அத்தவ புதல்வரின் அமைதி நிறைந்த தவநிலையை குரோதம், மானம், மாயை, உலோபம், சோகம், காமம், பயம், மோகம், பசி, நீர்வேட்கை, பற்று, பிறப்பு, இறப்பு
ஆகிய மாறுபாடுகளின் வெற்றியை பறைச்சாற்றுகின்றது. அயகாந்தக்கல் இரும்பை இழுப்பது போன்று மிக கொடியவனும் அத்திருமகனின் திருவடியின் கண் செல்வானாகில் அவன் தம் பெருமையால் மனமாற்றம் பெற்று பார்புகழ் பரந்த கருத்தை கொள்வான் என்பதில் ஐயமுண்டோ? ஜெயின திருவரத்தின் இரகசியத்தை மிக தெளிவாக தெரிய வேண்டிய பகவான் கோமடேஸ்வரரை தரிசிப்பது இன்றியமையாததாகும். மௌன அறவுரை. பகவானுடைய அறவுரை ஒளி சொல் வடிவமில்லாமல் மௌன பேருரையின் வாயிலாக ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தையும் ஒளி பெறச் செய்கிறது. மாபெரும் ஆச்சாரியரான பூஜ்யபாதர் சொற்களை பொருள்பட கூறாமல் உருவ அமைப்பே முக்தியின் வழிகாட்டியாக போற்றியிருக்கிறார். இயற்கையானது உலக மக்கள் அனைவரையும் போதிக்க விளக்கம் தரும் மக்கள் மொழியையும் பின்பற்றாமல் உலக மொழியின் வாயிலாக போதிக்கும் நோக்கத்துடன் பிரபுவின் பிரதிபிம்பமான உருவ சிலையை மக்கள் நன்மைக்காக அமைத்துள்ளதோ என கருத வேண்டியிருக்கிறது. இதே காரணத்தால் மக்கள் அனைவரும் அப்பெருமகனின் பேரானந்த கட்டளையின் மகிழ்ச்சியோடு ஏற்கின்றனர். மேலும் அப்பிரபுவின் அற்புத உருவ காட்சியை கண்டு நிறைவேறுகின்றனர். அப்புனிதனின் தூய உருவம் இயற்கை நூலின் கண் படிந்துணரும் தூய ஏடாக நமக்கெல்லாம் புலப்படுகிறது. பிரபுவின் உலக மக்களை கவரும் முகத்தாமரையின் கவர்ச்சியில் கிடைக்கும் பெருமை பொருந்திய அமைதியானது அளவற்ற நூல்களை ஆழ்ந்து படித்து உணர்வதால் கிடைப்பதில்லை. இங்கு அப்பெருமை இயல்பாகவே கிடைத்திடுகிறது. அறவோனுடைய அறவுரை சொல் வடிவம் கொள்ளாமல் மௌன வடிவமான ஓங்கார சுரூபத்தை பெறுகிறது. மேலும் அதிலிருந்து கிடைக்கும் பேரானந்தத்தை சொல் வடிவில் எங்கன வர்ணிப்பது என்பதை தர்க்க சாஸ்திர நிபுணர்கள் கணித்துரைக்கின்றனர். மிக மிக சிறப்பாக அமைந்துள்ள பிரபுவின் திருவடிகளில் ஆன்மா பெறுவதற்கு அரிதான பொருள் உள்ளதோ எனில் இல்லை என்றே துணிந்து கூறலாம். அறவோனின் திருவடிகளை காணும் மக்களின் கண்கள் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றன. ஆன்மா மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கிவிடுகிறது. மக்களின் வாழ்க்கை எல்லையற்ற புண்ணிய பெருக்கால் தூய்மையாக்கப்படுகிறது. பேரறிஞரும் மாபெரும் கவியுமான ஷேக்ஸ்பியரின் கருத்துப்படி பரந்த உள்ளம் படைத்த மனிதன் பறவையோடும் நீர்வீழ்ச்சியில் நூல்களையும் கற்களில் அறவுரையும் ஒவ்வொரு பொருளிலும் நல்வழியும் காண்கிறான். அக்கருத்தை கொண்டு நோக்குமிடத்து பற்றற்ற நிலையில் தூய உருவம் கொண்டு உள்ளத்தை எல்லும் ஒப்பற்ற அழகின் உருவமாக விளங்கும் பிரபுவின் சிலையால் வாழ்க்கைக்கு என்னென்ன நீதி கிடைக்கும் அல்லது கிடைக்கப் போகிறது என்பதை விளக்கமாக கூற வேண்டுமோ? தற்கால கல்வி ஆன்ம இன்பத்தை அளிப்பதில் சக்தியற்றிருக்கிறது. அந்நிலையில் பிரபுவை பற்றுடன் பணியும் மக்கள் ஆன்மரசம் நிறைந்த பேரின்ப கடலில் முற்றிலும் மூழ்கிவிடுகின்றனர் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? தேவையில்லை. உலக வெற்றி வீரர் பகவான் பாகுபலி மிகச்சிறந்த புருஷராவார். மன்னாதி மன்னரான பரதராஜரின் பெயரால் நம் நாடு பாரதமெனும் போற்றப்படுகிறது. அத்தகைய பேரரசை நம் பிரபு எளிதில் வென்றார். இறுதியில் வைராக்கியமே வா அபயம், பற்றற்ற நிலையே பயமற்றது என்பதை நீதிப்படி பயமற்ற துறவத்தை மேற்கொண்டார். அனைத்துலக பிரமுகர்கள், அரசர்கள், பேரரசர்கள், மிகப்பெரிய வல்லவர்கள் ஆகிய அனைவரும் பகவானின் திருவடிகளில் சென்னி வைத்து வணங்குகின்றனர். எனில் அவர் தம் பிரதிபிம்பத்தை உருவச்சிலைகளிலும் கூட உலக வெற்றி வீரர் என்ற கருத்து முற்றிலும் பொருத்தமானதாக காணப்படுகின்றதல்லவா? பகவானுடைய திருவடிக்கு கீழே காட்சியளிக்கும் தாமரையே லக்குமி வசிக்கும் இடமென திட்டமாக கமலம் எனில் தாமரை, கமலாலயா எனில் தாமரையே தனத்திடமாக கொண்டவள் லக்ஷ்மி என்பது பொருள் தெரிகிறது. ஏனெனில் திருமகனின் திருவடிகளுக்கு அருகே செல்லும் புண்ணிய புருஷர்கள் மண்ணுலகம் மற்றும் விண்ணுலக லக்ஷ்மியையும் எளிதாக பெற்றுவிடுகின்றனர். பாரத நாட்டின் இலக்கியங்களில் லக்ஷ்மியை கமலத்தில் வசிப்பதாகவே கருதப்பட்டிருக்கின்றன. காரணம், அவளுக்கு ஜினேந்திர பகவானுடைய திருவடிகளின் கீழ் தங்குவதற்கு பொன்னான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருப்பதை காரணம் என கருதலாம். மேலும் ஜினதேவருடைய திருவடிகளில் செல்வம், செழிப்பு, முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் நிறைந்து கிடக்கின்றன.
ஆகவே அவரது திருவடிகளை வணங்குபவர்களுக்கு இவை யாவும் இயல்பாகவே கிடைத்திடும். ஜினேந்திர பகவானுடைய திருவடிகளை தூய பக்தியுடன் பணியும் பக்தர்களை வறுமை வாட்டுவதே இல்லை, அவர்களை கண்டு நடுங்கி ஓடிவிடுகிறது. பாகுபலி பகவானின் சிலை வடக்கு நோக்கியிருப்பதன் காரணம், திசையை கொண்டு நோக்கும் பொழுது சிலை வடக்கு நோக்கி நிற்கிறது. அவரது குணங்களை கொண்டு நோக்கும் இடத்தில் கூற இயலாதது என்ற பொருள்பட உத்தர் பதில் என்ற பொருளும் உண்டு. உத்தர் எனில் வடக்கு நோக்கி சிலை நிற்கின்றது என்ற பொருளும் ஒன்று. மேலும் பகவான் பாகுபலியின் சிலை நிர்வாண அதாவது பற்றற்ற முக்தி நிலையை போதிக்கின்றது. ஆகவே சிலை வடக்கு நோக்கி இருப்பதால் உலகத்தின் தொல்லைகள், சிக்கல்கள், இடையூறுக்கள் போன்றவையெல்லாம் தீர்க்க வேண்டிய வினாக்களுக்கு பதிலளிப்பதாக உள்ளது எனவும் கருதுவதற்கு இடமுண்டு. பகவானுடைய திருவடிகளையும் பக்தர்கள் பற்றற்ற நிலையை பெற்று முற்றிலும் உலக இன்பத்தினின்று விடுதலை பெறுகின்றனர் என்பதை நாம் அறிய வேண்டிய பொருளாகும். கற்குவியல். உலகில் கல் கடினமாய் இருக்கும் காரணத்தால் அவை அகங்காரத்தின் அடையாளமாக கூறுகின்றனர். அதாவது கர்வமுடைய மனிதனை கல்லை போல் அழுத்தமாக இருக்கிறான் என கூறுவது உலக வழக்கு. அகங்காரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அதே கல் மூவுலக வெற்றி வீரனான கோமடேஸ்வரருடைய உருவமைப்பை கொண்டதும் அகங்காரத்தை அழிக்கவும் மிருதுவான இலகிய எண்ணத்தை உண்டாக்கவும் வல்லதுமாகிய மக்களின் உள்ளத்தில் வியப்பை எழுப்புகிறது. ஜினநாதரின் பார்வைப்படும் இடங்களெல்லாம் அமைதி, மென்மை ஆகியவற்றின் பேரரசே இடம்பெற்று விளங்குகின்றது. இக்கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கும் விந்தியகிரியின் கற்கள் வழவழப்பையும் சமவடிவையும் பெற்றிருக்கின்றன. அவைகளின் உயர்வு தாழ்வற்ற நிலை சமதளத்தையும் அழகையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றன. பகவான் பாகுபலியின் பிரபாவமும் ஒப்பற்ற பிரதாபமும் மூவுலகிலும் பரவியிருந்தன. ஆகவே அழியா வரம் பெற்ற சிற்பி தம் மனக்கோயிலில் பாகுபலி பகவானின் சிலையை கண்டான். அதே சமயம் சிலை வடிவம் பெறும் அக்கல்லும் தனது கடின நிலையை துறந்து சிற்பியின் விருப்பத்திற்கிணங்க மென்மையாக மாறியது. அக்கல் மெழுகாக மாறிவிட்டதோ என எண்ண வேண்டியதாயிற்று. கல்லின் மாற்றத்தால் சிலை வடிப்பதில் சிற்பிக்கு எத்தகைய இடையூறும் ஏற்படவில்லை. ஆகவேதான் மனத்தை அள்ளும் அழகில் அழகிய சிலை மண்ணுலகோர்க்கு மட்டுமல்லாமல் விண்ணுலகத்தோரையும் மயக்கி கவரும் நிலையை பெற்றுள்ளது என்பதை சொல்லவும் வேண்டுமோ? தேவேந்திரன் தொழுதல். சாமுண்டராயரால் உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற பாகுபலி சிலையை ஸ்வர்வாத்த சித்தியில் உள்ள அகமித்ர தேவர்களும் பரமாதி ஸ்வர்வாதி என்ற அகக்கண் அறிவை பெற்ற பெருந்துறவிகளும் கண்டு கழித்து தொழுதனர் எனில், அத்தகைய கோமட்டராய சாமுண்டராயர் வெற்றி மேல் வெற்றி பெற்றவராக சீரிய பாரத நாட்டின் கண் அனைத்து தேவர்களையும் வருகை தருவது கவருவதற்கென்ற ஒப்பற்ற அழகும் ததும்பும் மிக மிக உன்னத கோமதீஸ்வரரின் சிலை வடித்திருக்கலாமோ என கருத வேண்டியிருக்கிறது. நந்தீஸ்வர ஸ்தூபத்தில் விளங்கும் 500 உன்னத இரத்தின மாயமான சிலைகள் கண்டும் வணங்கியும் கூற இயலாத பேரானந்த பேற்றை பெற்ற இந்திரர்களையும் ஒப்பற்ற ஒளியால் கவரும் பெருமை இம்மூவுலகத்தினராக பகவான் பாகுபலியின் இடத்திலேயே நிறைந்துள்ளது. நிலவாழ் மக்கள் மூவுலகத்தில் உள்ள பவ்ய ஜீவன்களை இத்தகைய ஜினநாதருடைய தரிசனத்திற்காக வரவேற்று மகிழ்விக்கலாம். நல்ல உள்ளமுடைய பக்தருடைய மனம் அக்கற்சிலையை கண்டு போற்றுகின்றது. முன்பு ஓரறிவு உயிருக்கு உடலாக அமைந்திருந்த அக்கல்லுக்கு இன்று பகவான் கோமதீஸ்வரரின் அழகிய சிலையாக மாறும் பொன்னான வாய்ப்பு கிடைத்திருப்பது போற்றுதற்குரிய விஷயமாகும். பெருமை மிக்க அச்சிலையின் காரணமாக பற்றற்ற மக்களும் அளவற்ற நல்வினையும் கிடைக்கும், மென்மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.
கவி சக்கரவர்த்தியான ரவீந்திரநாத் தாகூர் தம் அழியா வரம் பெற்ற கீதாஞ்சலி என்ற சிறந்த நூலில் எங்கு தலை நிமிர்ந்தும் உள்ளம் முற்றிலும் பயமற்றும் இருக்கின்றனவோ அத்தகைய இடத்திற்கு தன் நாட்டை அடைவிக்க எண்ணினார். கவியினுடைய உள்ளத்தில் விரும்பிய இடம் எல்லா நன்மைகளையும் பயக்கக்கூடியதும் பயத்தை விரட்டுவதுமான பகவான் கோமதீஸ்வரருடைய இரு திருவடிகளைத் தவிர வேறில்லை என கூறுவதில் சிறிதும் கற்பனை இல்லை. ஒவ்வொரு பக்தனும் இவ்வுண்மையை நன்கு உணர்கிறான். வியப்பில் ஆழ்த்துவதும் ஓமையற்றதுமான பிரபுவினுடைய அழகை காணும்போது எவருடைய சிரம் ஆவலுடன் நிமிர்ந்து நிற்காது. அப்பகவானின் அருகில் சென்றதும் உள்ளம் முற்றிலும் கவலையற்றதாகிறது. மேலும் அதே நிமிடம் எல்லா தொல்லைகளும் ஐப்பசி கார்த்திகை மாத மேகங்களைப் போல பறந்தோடி விடுகின்றன. அச்சமயம் நாம் அவரிடம் பெறும் உள்ள தூய்மையால் ஏற்படும் உணர்ச்சியால் எல்லா துன்பங்களும் இடையூறுக்களும் விலகியதோடு நிம்மதியும் நிறைவும் பெறக்கூடிய இடத்திற்கு போய் சேர்ந்துவிட்டது போன்று தோன்றுகின்றது. ஒப்பற்றதும் நிறைந்த அழகு பொருந்தியதுமான பகவானுடைய சிலையை தோற்றுவித்து 1000 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் பார்ப்பவர்களுக்கு இன்றுதான் தயாரிக்கப்பட்டது போன்று புதுமையும் வியப்பும் ஏற்படுகின்றன. இது ஒன்றும் கற்பனை இல்லை. பகவான் பாகுபலியின் புனித தவநிலையை ஏற்கும் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு இறப்பை வென்று முக்திக்கு தலைவனாகிறான். சிலை தோன்றி நெடுங்காலமாகியும் புறையோடுதல் போன்ற எவ்வித கெடுதலும் உண்டாகாமல் இருப்பது வியப்புக்குரிய விஷயமாகும். இவை அனைத்தும் பகவானுடைய கூற இயலா பெருமையை குறிக்கின்றது என்பது உணரப்பட்டது. அக்கற்சிலை மக்களை நோக்கி, அன்பர்களே, நான் பகவான் கோமதீஸ்வரருடைய சிலை வடிவை பெற்று கடவுட்தன்மையை அடைந்தது போல நீங்களும் அத்துணையானே உள்ளத்தில் இருத்தி கடவுளாக பரஞ்சோதியாக பரமாத்மாவாக ஆவதற்கான முயற்சியை ஏன் செய்வதில்லை? செய்தால் கிட்டுமல்லவா என்று கேட்பது போன்ற உணர்ச்சி எழுகின்றது. மகாகவியான வெப்பனர் என்ற கன்னட கவி புனைப்பெயர் ஜூஜனோத்தம்சம் என்பவர் உள்ளத்தை எல்லும் கன்னட கவிதையின் வாயிலாக ஜினநாதரை போற்றி பணிந்து அழியா புகழை எழுதியுள்ளார். அப்பாடல் கோமட்டேஸ்வரருடைய வாயிற்படியின் இடது பக்கத்தில் உள்ள கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அக்கல்வெட்டு கிபி 1880 சார்ந்ததாகும். கல்வெட்டின் நம்பர் 234. இதில் கன்னட கவியானவர் சிலை அதிக உயரம் இருக்குமானால் அதில் அழகு பொருந்திருக்காது, அழகும் உயரமும் நிறைந்திருக்குமாயில் அதில் கடவுள் தன்மை காண்பதில்லை. ஆனால் கோமட்டேஸ்வர பகவானுடைய சிலையில் ஒப்பற்ற அழகும் உயரமும் கடவுள் தன்மையும் நிறைந்து பொருந்திருக்கின்றன. பணிவதற்குரிய இத்தகைய அதிசய சிலை மூவுலகிலும் கிடைப்பதற்கரியது என்றே கூறலாம் என நுட்பமாக குறிப்பிட்டுள்ளார். மகிமை. பகவானுடைய உயரத்தையும் அழகையும் நேரில் அனைவரும் காண்கின்றனர். ஆனால் அவருடைய மகிமையை பற்றி அறிய யாருடைய உள்ளத்தில்தான் ஆவல் தோன்றாது? அதை பற்றி மேற்கண்ட கவியானவர் ஒரு நாள் முழுவதும் பகவான் கோமட்டேஸ்வரருடைய சிலையின் மீது சிறந்த அழகிய பூமழை பொழிந்த வண்ணம் இருந்தது. அதை கண்ட ஆண் பெண் முதியவர் இளைஞர் என அனைவரும் மகிழ்ச்சி பெருக்கால் ஜெய ஜெயவென்று போற்றினர். அந்நிகழ்ச்சி காண்பதற்கு ஒளிக்கதிர் வடிவமான விண்மீன்கள் பூக்களின் வடிவில் வரிசையாக தேவாதி தேவரான பகவான் கோமட்டேஸ்வரருடைய திருவடிகளை வணங்குவதற்காக விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்தனவோ என மக்கள் எண்ணும்படி வியப்பையும் மகிழ்ச்சியையும் தந்தது. மேலும் எப்பொழுது பகவான் பாகுபலி சுவாமியானவர் சக்கரவர்த்தியான பரதேஸ்வரர் வென்றாரோ மற்றும் அப்பிரபுவானவர் பாபங்களை ஒழித்து முற்றிலும் உணர்தல் என்ற கேவல ஞானத்தை பெற்றாரோ அப்பொழுது அத்தகைய பூமழை பொழிந்ததாக மக்கள் கூறுகின்றனர் என கூறியுள்ளார். உலகிலேயே காண கிடைக்காத அற்புத சிலையை படைத்த புகழ்பெற்ற சிற்பியின் அறிவையும் ஆற்றலையும் மக்கள் பாராட்டாமலும் போற்றாமலும் இருக்க மாட்டார்கள்.
அத்திறமை மிக்க சிற்பி மணக்கோயிலில் முதன் முதலில் கோமடீஸ்வரருடைய கற்பனை சித்திரம் தோன்றியது. அதன்படி அவர் தம் ஒப்பற்ற கைத்திறமையால் வேறெங்கும் காண முடியாத அழகிய கற்சிலையை வடித்தார். இன்று அந்த கலை செல்வர் அழியாவரம் பெற்றுவிட்டார் என்பதில் வியப்பில்லை. பொதுவாக உலகில் கலை நிறைந்ததும் புகழ் பெற்றதுமான பொருட்கள் நிரம்ப உள்ளன. ஆனால் நல்வினையும் அமைதியையும் தரவல்லதும் பற்றற்ற நிலை உண்டாகலும் மாபெரும் புண்ணியத்தை அளிப்பதும் நெடுங்காலமாக உள்ளத்தில் நிறைந்துள்ள இருளை போக்குவதும் ஆத்மாவை ஒளிமயமாக்குவதுமான தூய கலை செல்வம் இதைத் தவிர உலகில் வேறெங்கும் இல்லவே இல்லை என துணிந்து கூறலாம். இச்சிலையை தரிசித்த பின்னர் இதற்கு ஒப்பாக வேறொரு சிலையை காண்பிக்கும் எண்ணத்தை அறவே மறந்துவிட வேண்டும். ஏனெனில் கலைகள் அனைத்தும் நிறைந்த இத்தகைய அற்புத சிலை உலகில் வேறெங்கும் கிடையவே கிடையாது. தாஜ்மஹால் ஆக்ரா கட்டிடத்தினுடைய அழகு சிறந்ததே. எகிப்தில் உள்ள பிரமிடுகளின் பரப்பும் சிறப்பும் வனப்பும் வியப்பை உண்டாக்குகின்றன என்பது உண்மையே. ஆனால் பிரபுவான பாகுபலி சிலையில் எல்லா குணங்களும் நிறைந்திருப்பதோடு அவரை தொழும் ஆன்மாவின் உள்ளத்திலும் வற்றாத நீர்வீழ்ச்சி பெருக்கெடுத்தோடுவது வேறெங்கிலும் காண இயலாத சிறப்பல்லவா? இவ்வாறு ஆத்மாவிற்கு இன்பம் அளிப்பது, நிலையான அமைதியை தருவதுமான பொருள் உலகில் வேறெங்கும் காண கிடைக்காததென்பது முற்றிலும் உறுதி. இத்தகைய ஒப்பற்ற நித்தியாய சிலையை வடித்த சிற்பியை பாராட்ட சொற்கள் கிடைக்கவில்லை என்பது வருத்தத்தை அளிக்கிறது. இச்சிலையை தோற்றுவித்ததை பற்றி மக்கள் பலவாறு கூறுகின்றனர். ராஜா வலிக்கதே என்ற கன்னட நூலில் பண்டைய காலத்தில் ராமர், ராவணர் மனைவி மந்தோதரி ஆகியோர் பலகலா கோயில்களை கண்டு வணங்கினர் என்று கூறப்படுகிறது. முனிவம் சாப்யுதம் என்ற காவிய நூலில் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சித்தாதந்தர் என்ற கவி கோம்பட்டேஸ்வரர், பாரிஸ்வநாதர் ஆகிய சிலைகள் ராமரும் சீதையும் இலங்கையிலிருந்து கொண்டு வந்து பெரிய மலையின் கோமட்டேஸ்வரரையும் சிறிய மலையில் பாரிஸ்வநாதரையும் ஸ்தாபித்து தொழுதனர். ஆனால் அவர்கள் செல்லுகையில் அச்சிலைகள் எடுத்துச் செல்ல இயலவில்லை, ஆகவே அவ்விடத்திலேயே விட்டு சென்றனர் என்று கூறியிருக்கின்றனர். 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அனந்தர் என்ற கவி கோமட்டேஸ்வர சரிதம் என்ற நூலில் சாமுண்டராயர் சந்திரகிரி மலையிலிருந்து விந்தியகிரி மலையில் ஏவிய சுவர்ண பானத்தில் தோன்றிய சிலையை சிற்பிகளை கொண்டு செப்பனையிட்டு சிறப்புறச் செய்தார் என குறிப்பிட்டுள்ளார். புஜபலிச சதகம் என்ற நூலில் திராவிட நாட்டிலுள்ள மதுரையின் மன்னன் ராஜமல்லன், அவருக்கு வியாபாரி ஒருவன் போதனபுரத்தில் கோமட்டேஸ்வரருடைய ஒப்பற்ற உயர்ந்த சிலையொன்று சிறப்புற காட்சியளிக்கிறது என கூறினான். அச்செய்தி சாமுண்டராயனுக்கு எட்டியது. பின்னர் விரைவில் சாமுண்டராயர் தன் தாய் குருவான நேமிச்சந்த ஆச்சாரியர் ஆகிய அனைவரையும் அழைத்து கொண்டு பகவானை தரிசிப்பதற்காக புறப்பட்டார். ஒவ்வொரு நாடு நகரம் அனைத்தும் தேடி அலைந்த பின்னர் சரவணபெலகுலா வந்தனர். சாமுண்டராயர் சுவர்ணபானத்தை இங்குள்ள சிறிய மலையிலிருந்து பெரிய மலைக்கு எய்தினார். உடனே கோமட்டேஸ்வர பகவான் காட்சியளிக்கலானார் என்று கூறப்பட்டுள்ளது. கோமட்டேஸ்வரருடைய கோயிலின் இடது வயற்படியில் கிபி 1180ஆம் ஆண்டின் கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளதாவது, முதல் தீர்த்தங்கரான பகவான் ரிஷபதேவருடைய புதல்வன் பாகுபலி ஆவார். அவர் தம் அண்ணனாகிய பரதேசரர் போரில் வென்றார். பின்னர் விருப்பு வெறுப்பு காரணமாக வினைகளை வெல்ல துறவரத்தை மேற்கொண்டார். சக்கரவர்த்தியான பரதர் கேவலி பகவானான பாகுபலியின் உடல் அளவாகிய 525 வில் உன்னதமான சிலையை போதனபுரத்தில் அமைத்து அதற்கு பூஜை செய்தார். நீண்ட காலம் சென்ற பின்னர் மிக கொடியதும் எண்ணற்றதுமான கோழி பாம்புகள் சிலையினை சுற்று உரங்களை சூழ்ந்து கொண்டன. அக்காரணத்தால் பகவான் குக்குடேஸ்வரர் கோழி பாம்புகளின் தலைவன் என போற்ற பெற்றார். பின்னர் அவ்விடம் பொதுமக்கள் செல்ல முடியாததாகிவிட்டது. இந்நிலையில் சாமுண்டராயர் கோமட்டேஸ்வரருடைய பெருஞ்சிலையை நிறுவினார். 7ஆம் நம்பர் கல்வெட்டில் பாட்டில் சாமுண்டராயரை கோமட்டேஸ்வரர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கால் கோமட்டேஸ்வரரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த காரணத்தால் அவ்வீர சிங்கத்தை கோமடர் என்று கூறியிருக்கலாம்.
சித்தர்பஸ்தி என்ற கோயிலில் உள்ள நேரே உள்ள கம்பத்தில் கிபி 1398 254 கல்வெட்டு பெல்குல் நகரே பெல்குல நகரத்தின் சாமுண்டராயர் கோமட்டேஸ்வரருடைய சிலையின் மலையின் மீது நிறுவினார் என கூறுகிறது. கோமட்டேஸ்வரருடைய பிரம்மாண்டமான சிலையின் இடது திருவடிக்கருகிலுள்ள சக ஆண்டு 950 நகர எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டு சாமுண்டராயர் சிலையை நிறுவினார் என கூறுகிறது. சக ஆண்டு 1039 சார்ந்த கல்வெட்டு கங்கராஜர் என்பவர் மதிர்ச்சுவரை கட்டினார் என விளக்குகிறது. பகவானுடைய வலது திருவடிகள் அருகிலுள்ள கன்னட கல்வெட்டிலும் மேலே கூறப்பட்ட செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாமுண்டராயர் அவருடைய நூலாகிய சாமுண்டராய புராணத்தை கிபி 978 எழுதினார். அக்கன்னட நூலில் 24 தீர்த்தங்கரர்களின் சரிதம் என்ற வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்குள்ள சந்திரகிரிக்கு சென்று பகவான் பாரிசநாதரை தரிசித்தனர். அதன் அருகிலுள்ள சுருதகேவலி பத்ரபாகு சுவாமிகளின் திருவடிகளை தொழுதனர். அன்றிரவு சாமுண்டராயருடைய கனவில் பிரம்மதேவன் பத்மாவதி தோன்றி, தற்சமயம் நீங்கள் போதன புராணத்திற்கு செல்ல முடியாது, ஆனால் உங்களுடைய பக்தியின் பலனாக பெரிய மலையில் அப்பகவானுடைய தரிசனம் கிடைக்கப்படும். அதை காண்பதற்கான வழிவரை யாதெனில், நீர் குளித்து தூய உடை உடுத்தி கொண்டு சிறிய மலையின் மீது அமர்ந்த வண்ணம் பெரிய மலையை நோக்கி ஸ்வர்ணபானத்தை விடுவாயாக. அதே சமயம் உமக்கு பகவான் காட்சியளிப்பார் என கூறினர் என்ற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. சிலையை காணும் அதிர்ஷ்டம். சாமுண்டராயரின் தாயாரும் இரவில் மேற்கடவில் தோன்றியது. மறுநாள் காலையில் சாமுண்டராயர் சந்திரகிரியிலிருந்து சுவர்ணபானத்தை ஏவினார். பானம் சென்று பெரிய மலையில் உள்ள கல்லில் பட்டதும் அக்கல்லை துளைத்தது. உடனே கோமட்டீஸ்வர பகவானுடைய தரிசனம் கிடைத்தது. அதன் பிறகு அர்ச்சகர் வைரத்தால் வெட்டியிருப்பாலும் இரத்தினம் பதித்த மட்டியாலும் சுற்றுப்புறத்தில் உள்ள கற்களை உடைத்தெடுத்து அப்புறப்படுத்தினர். அதன் பிறகு சிலை முழு அளவில் காட்சி தந்தது. அச்சமயம் ஒப்பற்ற கலை பொருந்திய வடிவத்தை முதன் முதலாக கண்ட சாமுண்டராயருடைய தூய உள்ளத்தில் தோன்றிய ஆனந்த பெருக்கை யாரால் வர்ணிக்க இயலும்? அவருக்கு தன் வாழ்க்கையே நிறைவு பெற்றதாக புலப்பட்டிருக்கிறார். தாயாரான காலல் தேவியினுடைய விருப்பம் வெற்றி பெற்றது. அப்புனித தாயின் எல்லையற்ற மகிழ்ச்சியை பற்றி கற்பனை செய்தும் காண இயலுமோ? எனவே தாய் மகன் ஆகிய இருவருடைய உள்ளத்திலும் ஜினச்சந்திரரை கண்டதால் மகிழ்ச்சி கடலில் பொங்கி வழியலாயிற்று. இவ்வாறு பூபால கவியின் சொற்கள் அவர்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு வெளியாகின்றது. திருஷ்டம் தாமசர ரசசன்ய மகாதம் திருஷ்டம் திதினி நாம்பதம் திருஷ்டம் சித்ரசதிய சத்மய சதனம் திருஷ்டம் சசிந்தாமனே போஜராஜர் இயற்றிய பூபால ஸ்தோத்திரம். கவி கற்பனை செய்திருக்கிறார், ஜினேந்திர தேவனுடைய தரிசனம் கிடைத்ததும் எனக்கு இரசாயன பொருட்கள் ஆன மாளிகையை கண்டது போலும் பெரிய நதிகளின் இருப்பிடம் துலங்கியது போலும் சித்ரஸ்த இரும்பை பொன்னாக்கும் ரசத்தின் பவனத்தை அறிந்தது போலும் சிந்தாமணி ஆகிய விரும்பிய பொருளை அடையும் மணியை பார்த்தது போலும் மகிழ்ச்சி தருகிறது என்று கூறுகின்றார். உண்மையில் சாமுண்டராயருக்கு சிந்தாமணி ரத்திரம் கிடைத்துவிட்டது. வீதராக பற்றற்ற தன்மையுடைய பகவானை ஆட்சிக்கு அளவற்ற நிதியும் கிடைத்தது. பகவான் பாகுபலி சுவாமியினுடைய ஒப்பற்ற மாபெரும் சிலை வீற்றிருக்கும் வரை உலகில் ஜினதேவருடைய வீதராக பற்றற்ற ஆட்சியின் வெற்றி கொடி பட்டொளி வீசி வானளவு பறந்து கொண்டே இருக்கும். எண்ணற்ற பவ்ய ஜீவன்களும் அமைதி நிலவிக்கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பிரபுவினுடைய தரிசனத்திற்கு பிறகு பக்தர்களுக்குள் சூடாமணி போன்ற சாமுண்டராயர் சிற்பிகளை கொண்டு வலப்பக்கத்தில் பிரம்மதேவருடன் கூடிய பாதாள கம்பத்தையும் எதிரில் பிரம்மதேவருடைய யஜ்ஞம் யவன கம்பத்தையும் மேல்பாகத்தில் பிரம்மதேவர் பொருந்திய தியாததம் என்ற கம்பத்தையும் அகண்ட வாயில் உள்ள பெரிய வாயிற்படியையும் சிற்சில இடங்களில் படிக்கட்டுகளையும் செய்வித்தார்.
பகவான் கோமடேஸ்வரருடைய அற்புத சிலை நிறுவப்பட்டதின் காரணமாக பலிகுலத்திற்கு புதியதொரு போதனபுரம் என்ற சிறப்பு பெயர் கிடைத்துவிட்டது. பகவானுடைய சிலையின் உயரத்தை பற்றி பற்பல கருத்துக்களும் நிலவின. புகானன் என்ற மேல்நாட்டு அறிஞர் சிலையை உயரம் 70 அடி 3 அங்குலம் என்றும், சர் ஆர்த்தர் வெல்சன் என்ற பேரறிஞர் 60 அடி 3 அங்குலம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் 1865 மைசூரின் தலைமை கமிஷனர் திரு பாவுரங்கர் என்பவர் பெரியதொரு சாரம் கட்டி சரியான அளவை கண்டுபிடித்தார். அவர் கண்ட அளவானது 57 அடியாகும். கிபி 1871 நடைபெற்ற மாபெரும் முடிபூஜையின் போது சில அரசாங்க ஊழியர்கள் சிலையின் எல்லா அளவுகளையும் அளந்தெடுத்தனர். அவைகளாவன: கால் முதல் காது வரை 50 அடி, காதின் அடிப்பாகம் முதல் தலை வரை 6 அடி 6 அங்குலம், கால்களின் நீளம் 9 அடி, இடுப்பின் அகலம் சுற்றளவு 10 அடி, இடுப்பு முதல் காது வரை 17 அடி 3 அங்குலம், கை முதல் காது வரை 7 அடி, கால்களின் முன் அகலம் 4 அடி 6 அங்குலம், கால் விரல் 2 அடி, காலின் பின்புறம் மேலளவு 6 அடி 4 அங்குலம், முழங்காலின் பாதி மேலளவு 10 அடி, புட்டத்திலிருந்து காது வரை 20 அடி 6 அங்குலம், பின்புறத்திலிருந்து காது வரை 20 அடி, தொப்புளியின் கீழ் வயிற்றின் அகலம் சுற்றளவு 13 அடி, மார்பின் அகலம் சுற்றளவு 6 அடி, கழுத்தின் கீழிருந்து காது வரை 2 அடி 6 அங்குலம், ஆள்காட்டி விரலின் அளவு 3 அடி 6 அங்குலம், இரண்டாவது விரலின் அளவு 5 அடி 3 அங்குலம், மூன்றாவது விரலின் அளவு 4 அடி 7 அங்குலம், சுண்டு விரலின் அளவு 2 அடி 8 அங்குலம், சிலையின் முழு அளவு 57 அடி. தென்கனராவின் கார்காலா என்ற இடத்திலுள்ள பகவான் பாகுபலியுடைய புகழ்பெற்ற உன்னத சிலை கிபி 1432 நிறுவப்பட்டுள்ளது. ஒன்றுண்டு அதன் உயரம் 41 அடி 5 அங்குலம் ஆகும். அதற்கு அருகிலுள்ள வேனூர் என்ற கிராமத்திலும் பகவான் பாகுபலியின் மற்றொரு சிலை உண்டு. அது கிபி 1604 சார்ந்தது. இதன் உயரம் 35 அடி. மைசூரிலிருந்து சுமார் 12 மைல் தொலைவில் உள்ள சிறியதொரு மலையின் மீது 15 அடி உயரமுள்ள பாகுபலி சுவாமியின் சிலை ஒன்று உள்ளது. அவ்விடத்தை கோமடகிரி என அழைக்கின்றனர். இங்கனம் கர்நாடகத்தில் உள்ள பாகுபலி சுவாமியின் சிலை சிரவணபெலகுலாவில் உள்ள சிலை எல்லாவற்றிலும் பெரியதாக காணப்படுகிறது. பெலகுலாவின் ஜினநாதருடைய திருவடிகளின் இடையில் சாஷ்டாங்கமாக வணங்கிய போது அத்திருவடிகளுக்கிடையே அடங்கிவிட்டேன். அப்போது என்னுடைய உள்ளத்தில் பிரபுவின் மேன்மையும் என் தாழ்மையும் தோன்றி மயிர் கூச்சலடைய செய்தது. ஜினதேவரின் இத்தகைய நிலையை காணும் மற்ற சாதாரண மனிதர்களும் கூட அவருடைய உயர்வையும் தம்முடைய தாழ்வையும் நன்கு அறியலாம் என நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். சில அறிஞர்களின் கருத்துக்கள்: பகவானுடைய அவயங்கள் அனைத்தும் சமசதுர சம்ஸ்தானம் என்ற கட்டுக்கோப்புடன் அமைந்திருக்கின்றன. இப்பெருமையை குறித்து காலஞ்சென்ற மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கூறிய சொற்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. அவர் பகவான் பாகுபலியின் அரிய தரிசனத்திற்கு பின்னர் தம் வாழ்க்கை வரலாற்றில் சிரவணபெலகுலாவின் காட்சிகள் அற்புதமானவை, உலகத்திலுள்ள மக்களை வியப்படை செய்யும் அற்புத இடங்களுக்குள் இதுவும் ஒன்றாகும். எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த இடத்தின் காட்சிகளை காணாதிருத்தல் மனிதர்களில் மிகச்சிறந்த படைப்புகளை காணுமைக்கு ஒப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் பகவான் பாகுபலியின் சிலையை பற்றி மிகப்பெரிய சிலை ஒன்று மலையின் உச்சியிலே உள்ளது, அது பாறையை வெட்டி எடுத்து செதுக்கப்பட்டிருக்கிறது, 10-15 மைல் தொலைவிலிருந்தே காணப்படுகிறது, அவ்வளவு பெரிய சிலையாயிருந்தும் அதை தனித்தனியாக தயாரித்து மலையின் உச்சியில் நிறுவப்படவில்லை, மலையின் உயர்ந்த சிகரத்தை வெட்டி எடுத்து சிலையாக செதுக்கப்பட்டிருப்பதுதான் மிக மிக வியப்பை அளிக்கிறது. அதன் 4 பக்கத்தில் உள்ள கற்களை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் காரணமாக சுற்றுப்புறங்கள் சமமாக காணப்படுகின்றன. சிலை மிகவும் அழகாக இருப்பதுடன் அதன் அங்க அவயங்கள் பொருத்தமானதாக செதுக்கப்பட்டுள்ளன.
அச்சிலை தூரத்திலிருந்து பார்த்தாலும் அருகிலிருந்து பார்த்தாலும் ஒரே அமைப்புள்ளதாக காணப்படுகிறதே ஒழிய அதில் எவ்வித குறைபாடும் தென்படுவதில்லை. கால் விரல் முதல் காது வரை ஒவ்வொரு அவயங்களும் சரியானபடி செதுக்கப்பட்டு மிகவும் பொருத்தமானதாகவும் அழகாகவும் காட்சியளிக்கின்றன என விரிவுபட கூறியிருக்கிறார். உலக சஞ்சாகாரனும் மாபெரும் எழுத்தாளருமான பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1951 July 9 பகவான் பாகுபலியின் தரிசனத்திற்காக சரவணபெலகுலாவிற்கு சென்றார். அப்பொழுது அவருடைய உள்ளம் அவ்விடத்தில் புனித பொருட்களால் தூய்மை பெற்றது. அவருடைய முகத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடின. பகவானுடைய தரிசனத்திற்கு பின்னர் ஜெயின மடாலயத்தில் உள்ள யாத்ரிகர்களுடைய குறிப்பு புத்தகத்தில் தம் கருத்தை இரத்தன சுருக்கமாக இரண்டே வரிகளில், நான் இன்று இப்புனித தலத்திற்கு வந்தேன், இங்குள்ள வியப்பளிக்கும் மாபெரும் சிலையை கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் பிரபுவினுடைய திருவழி தாமரைகளை கண்டதும் கூற இயலாத பேரொழியை பெற்று செல்வ சீமான் ஒருவர் சரவணபெலகுலாவிற்கு வந்து பகவானை கண்டு அளவில்லா மகிழ்ச்சி எய்தினார். பின்பு அவர், நான் உலகம் பூராவும் சுற்றியிருக்கிறேன், ஆனால் எனக்கு எங்கும் மன அமைதி கிடைக்கவில்லை. இங்குதான் இயல்பான அமைதி கிட்டியது. இது அமைதியின் ஒப்பற்ற இடமாகும் என கூறி தன் உள்ள கிடந்தலை உள்ளது உள்ளபடியே வெளியிட்டுள்ளார். ஒப்பற்ற அறிஞரும் காங்கிரஸ் மகாசபையின் தலைவருமாகிய அந்த புருஷோத்தம தாஸ் டண்டன் என்பவர் 1951 July 13 அப்புனித தலத்தை காணச் சென்றார். அப்போது அவர் தம் கருத்தை வெளியிடுகையில், இம்மாபெரும் சிலையை காணும் கருத்தை கவரும் மென்மையானது இதன் சிறப்பிற்கோர் உதாரணமாகும். சிலையின் முகத்தாமரையில் கருணையும் தியாகமும் மிளிர்கின்றன. சிலை முழுவதும் உயர்ந்த தத்துவ காட்சி நிரம்பி வழிகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். ஆத்ம தத்துவத்தின் இனிய அமிர்த சரத்தை பருகியதொரு பாமர மக்களும் கோமட்டேஸ்வர சிலை ஒரு ஒப்பற்ற நதி என்பதை ஏற்பதில் தயங்குவதில்லை. ஆனால் அவ்வழகு இனிமையும் பாகுபலியின் வாழ்க்கையில் ஏனோ காணப்படவில்லை. பாகுபலி குமாரருக்கு ராஜ்யபாரத்தை திலாஞ்சலி செய்துவிட்டு தபோவனத்திற்கு செல்ல முதலில் விருப்பமில்லை. ஆனால் போர்க்களத்தில் மாமன்னரான பரதரை தோற்கடித்தார். ஆனால் அவரது வரலாற்றில் பொறுப்பை ஏற்று நடத்தும் நற்செயல் புலப்படவில்லை. இருப்பினும் வெற்றி வீரரான பாகுபலி அரசை துறந்து தபோவனத்தை நோக்கி ஏன் சென்றார் என்ற கேள்வி நம்மை அறியாமலேதான் எழுகின்றது. பாகுபலியின் துறவிற்கு காரணம் மேலே எழுந்த கேள்வியானது அழகான தோன்றினாலும் ஆராயும் போது பொருளற்றதாக காணப்படுகிறது. பாகுபலி குமாரர் துறவை மேற்கொள்ளாதிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ற விஷயம் மிகவும் சிந்திக்கத்தக்கது. பலசாலியான பாகுபலியானவர் திருஷ்டி யுத்தம், ஜல யுத்தம், மல் யுத்தம் ஆகிய மூன்றிலும் பரதரை தோற்கடித்து விட்டார். அத்தகைய நிலையில் பரதருடைய உள்ளம் நீதியை புறக்கணித்துவிட்டு பாகுபலியை கொல்வதற்கான நேர்மையற்ற செயலை செய்ய துணிந்துவிட்டது. அதன் பயனாகவே பரதர் கொடிய ஆயுதமான சக்கரத்தை ஏவினார். பாகுபலி குமாரனின் பெரும் புண்ணிய மகிமையின் காரணமாக உயிரை குடிக்கும் கொடிய ஆயுதம் பயனற்று பாதத்தாமரையில் வந்து நின்றது. அதிலும் பரதருக்கு படுதோல்வியே நேர்ந்தது. ஆனால் இந்நிகழ்ச்சியானது வெற்றி வீரரான பாகுபலிக்கும் பரதருடைய கொடிய உள்ளத்தை அறியும் சந்தர்ப்பம் அளித்தது. அச்சமயம் பாகுபலியின் மனம் சிந்தனை கடலில் அலைமோதியது. அண்ணனாகிய பரதர் அற்ப அரசின் பேராசையால் என்னை கொல்லவேனே துணிந்து விட்டார். இதில் அவரது தோல்வியும் ஒரு பெருத்த காரணம் என்பது மறுக்கவியலாததாகும். போகட்டும், இப்பொழுது நானும் அவரை போல் ராஜ்யத்தின் மீது பேரரசை கொள்வேனானில் எனக்கும் அவருக்கும் எப்பொழுதும் பகை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனக்கு தேவையான அரிய மன அமைதி சிறிதும் கிட்டவே கிட்டாது. அன்றியும் உலகோர் போற்றும் எம் தந்தையான பகவான் ஆதிநாதரையும் உலக மக்கள் இக்காரணத்தை கொண்டு எண்ணி நகையாடுவார்கள். ஆதிஜினருடைய புதல்வர்கள் தம் உடன்பிறப்பின் உள்ளன்பை முற்றிலும் மறந்து எளிய மக்களைப் போல் போரிடும் போக்கிரிகள் என நிந்திப்பர். மேலும் இச்செயல் மக்களை தவறான பாதையில் இழுத்துச் செல்ல வழிவகுக்கும். இவ்வாட்சியில் என் மன அமைதி குலையும். பெருமை மிக்க தந்தையின் ஒலிப்பிக்க புகழும் பாழடையும் என அலசி ஆராயலானார். மேலும் அவர் தந்தையின் கௌரவத்தை காப்பாற்ற எண்ணிய பிராமி சுந்தரி என்ற இரு சகோதரிகளும்
இளமையிலேயே பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்று துறவரத்தை மேற்கொண்டனர். ஏனைய சகோதரிகளுக்கும் மிக்க அமைதியை தரும் ஜினேந்திர நிஷைகள் ஏற்றுக்கொண்டனர். நானும் கீழ்த்தரமான சுயநலத்தையும் ஆபாசத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆசாபாசத்தையும் உதறி தள்ளிவிட்டு பேரின்பத்தை அளிக்கக்கூடிய தூய துறவரத்தை மேற்கொள்வேன். இதுவே இன்றியமையாத கடமையாகும் என சிந்தித்தார். அமைதியே வாழ்க்கையாக கொண்ட வீரகுமாரனான பாகுபலியின் கருத்தில் ஆட்சி ஒரு பொருட்டாக தென்படவில்லை. ராஜாவின் கிரீடத்தை அணியும் எந்த மன்னனும் கவலையற்று நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழிக்கிணங்க அவர் தன் போதனாபுரத்து ஆட்சியே போதுமென எண்ணி மேலும் வளர்க்க வேண்டுமென்ற நாடாசையை வெறுத்து கொண்டிருந்தார். ஆனால் பரதருடைய ஆட்சி வேட்கை இதற்கு மாறானதாகும். அதாவது பாகுபலி நிறைவுற்றிருந்தார், பரதர் குறைவுற்றிருந்தார். ஆகவே இருவருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு காணப்பட்டது. வியப்பேதும் இல்லை. பாகுபலியினுடைய தன்மான உணர்ச்சி சங்கடமான நிலைமைக்கு வராதிருந்தால் அவர் பரதருடன் போர் புரிந்திருக்க மாட்டார். பரதருடன் போரிட்டதில் அரசு பேராசையை காரணமாக கொள்வதற்கில்லை. வீரம் சத்திரிய தர்மம் ஆகிய இரண்டையும் காப்பதே அவருக்கு முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சுய கௌரவத்தை காப்பதுடன் பேராசை பெறுவதையும் பயனுள்ளதாக கருதினார். ஆனால் ஆன்ம அமைதி, குல கௌரவம், மக்கள் நலன் ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு நோக்குமிடத்து அவர் எண்ணத்தில் தோன்றி அரிய கருத்தாவது யாதெனில், நான் அரச பேராசலிருந்து விடுபட்டு பரந்த உலகை முற்றத்தில் வீற்றிருக்கும் அனைத்து வகை நட்பை ஆதாரமாக கொண்ட இயற்கை முத்திரைகளை நிர்வாண தீட்சையை மேற்கொள்வேனெனில் சிறப்புள்ளவனாக விளங்குவேன் என முடிவெடுத்தார். பாகுபலியானவர் துறவரம் ஏற்றதற்கு மற்றொரு காரணமாவது யானினில் மன்னரான பரதேஸ்வரரை தோற்கடித்து வெற்றி பெற்றதன் காரணத்தால் அவர் உள்ளத்தில் அனைத்துலக வெற்றியின் அவா தோன்றியிருக்கலாம். ஆனால் நாலா பக்கமும் பார்வையை செலுத்திய பொழுது அவருக்கு யாரும் பகைவர் இருப்பதாக தென்படவில்லை. இத்தகைய வெற்றி வீரனான புருஷ சிங்கத்தை பகைத்து கொள்ள யார் துணிவார்கள்? அதே நிமிடம் வீர சிரோன்மணியின் சிந்தனை வெளி உலகை தாண்டி உள் உலகமான அந்த ஆத்மாவிடம் சென்றது. அங்கு வினைகளாகிய பகைவர்கள் கணக்கற்றது மலை போல் குவிந்து கிடப்பதை கண்டார். அப்பகைவர்களின் தலைவன் ஆசை தம்பி என்கிற மோச மோகனீக மாயவன் ஆவான். அவன் தலைவனாக கொண்ட பகைவர்கள் கூட்டம் ஜீவனை சித்தாலயத்தின் பேரின்ப பேராசை பெற ஒட்டாமல் தடுத்து நீண்ட பிறவி துன்பத்தை சுழலில் சுழல வைக்கும் மீனச் செயலில் ஈடுபட்டு கொட்டமடித்து கொண்டிருப்பது அறிய வந்தது. அச்சமயம் அப்புனித ஆத்மாவின் வீரம் வீறு கொண்டெழுந்தது. அக்கணத்தில் அவர் எண்ணியது யாதெனில், நான் என் உட்பகைவர்களை அடக்கி அழிந்தொக்காவிடில் என் வீரமே வீணாகும் என எண்ணிய வெற்றி வீரர் பரந்த பேராசையை உதறி தள்ளிவிட்டு மிக கடின தவத்தை மேற்கொண்டார். அவருடைய தவத்தை கண்டு உலக மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஓராண்டு முழுவதும் அசையாது நின்றபடியே தவம் புரிந்தார். பசி, நீர் வேட்கை, கொசு ஈக்களின் கடி ஆகிய இடையூறுகளை அவர் சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. அவர் உடல் மீது ஓயாது பெருமழை பொழுது கொண்டிருந்தது. ஆனால் அவர் மலை போன்று அசையாது வர்ஷ யோகம் என்ற மழைக்கால தவத்தை மேற்கொண்டு ஒழுகினார். அவரது உடலின் மீது கொடிகள் படர்ந்தன. தேல், பாம்பு போன்ற கொடிய விஷ ஜந்துக்கள் அவர் உடலை தம் விளையாட்டு இடமாக அமைத்து கொண்டன. அவர் இவை எங்களை பற்றி சிறிதும் சிந்தனையில் கொள்ளாது தம் ஆத்ம சாதனையிலே நிலைத்து ஆழ்ந்திருந்தார். இத்தகைய பெருமை மிக்க தவத்தின் காரணமாக அத்தவத் திருமகனார் இறுதியில் கைவல்ய லட்சுமி என்ற முற்றுமுனர் தலைபெற்று மூவுலக நாயகனானார். மேலும் அவர் தர்ம சக்கரத்தின் தலைவராகவும் ஆன்மீக பேரரசின் பெருமகனாகவும் ஆனார். அழியா ஆன்ம சாம்ராஜ்யத்தின் முன்னல் அழியும் செல்வ பேரரசு விலையேது? ஆன்ம வைபவத்தின் பெருமைகளை உணரும் பேரறிஞர் மின்மினுக்கு ஜடப்பொருளுக்கும் மீதும் சிறிதும் பாசம் கொள்வாரோ? மாட்டவே மாட்டார் என்பதே திண்ணம். பாகுபலி குமாரனுடைய ஒளிமிக்க வரலாற்று ஆராயும் போது நன்கு புலப்படுவது யாதெனில், அப்பெருமகனார் ஆரம்பம் முதல் பொருளாசையாகிய மாயாபஜாரிலிருந்து விடுபட்டு உண்மை சுதந்திரத்தின் இனிமையை ருசித்து பார்க்கவே விரும்பி வந்தார்.
இல்வாழ்க்கை பீராசை அவர் அமங்கல உருவமாகவே மதித்தார். மகாபுராணம் என்ற வடமொழி நூலில் ஆசிரியரான ஜினேச ஆச்சாரியர் என்ற துறவர பெரியார் பாகுபலியின் குறிக்கோளை பற்றி விபாக கடுசாம்ராஜ்யம் எனில் வாழ்க்கை பேரரசு இறுதியில் கசப்பையே விளைவிக்கும் என கருதியதாகவும், இல்வாழ்க்கை நிலையில்லாதது, இன்றிருக்கும் நிலை நாளை இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும் தன்மையுடையது என நினைத்ததாகவும் குறிப்பிடுகிறார். அதே சமயம் கவி பாகுபலி குமாரர் பரதேஸ்வரிடம் வெளியிட்ட கருத்தை குறிப்பிடுகளில், இந்த ராஜ்ய லக்ஷ்மி உனக்கு ஆசை மனைவியைப் போல் மிகவும் பிரியமுள்ளவளாக காணப்படுகிறாள். எனவே அவள் நீயே என்றென்றும் அனுபவித்து கொண்டு இன்புற்றிருப்பாயாக. எனக்கு அவள் முற்றிலும் ஏற்றவள் அல்ல. ஏனெனில் கரும பந்தத்திற்கு காரணமான பொருட்கள் அனைத்தும் மேலோர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியவை அல்லவா என்பதை நன்கு உணர்வாயா? விஷமுட்கள் நிறைந்த வலைக்கு ஒப்பானவை. ஆனால் நான் இவைகளை முற்றிலும் வெறுப்பதுடன் இடையூறில்லாத தபோலக்ஷ்மியை மணக்கப் போகிறேன், தவ செல்வியை மணக்கப் போகிறேன் என்று கூறியதாக வர்ணிக்கிறார். அமைதியே உருவமாகிய பாகுபலியின் ஒளிமிக்க குறிக்கோளாவது தம்மை பிறவி பெருங்கடலின் மாயாஜலத்தில் நின்று விடுவித்து தம் மோஷ பாதத்தை நோக்கி செல்ல வேண்டியதாகும். ஆகவே அவர் சக்கரவர்த்திகளான பரதர் தோல்வியடைந்ததை தம்மை நிமித்த காரணமாகவும் எண்ணி பரிதாபப்பட்டார். சக்கரவர்த்தி பதவியை பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள உடன்பிறப்பின் ஆசையில் மண்ணை தூவினேன் எண்ணில் அவருக்கு வருந்தக்கூடிய நிலை ஏற்பட்டது. சக்கரவர்த்தி எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டியவர்தானே. அவருக்கு கீழ்ப்படியாமல் ஒருவன் இருந்தால் அவர் 6 கண்டத்துக்கும் அதிபதியாக முடியாதல்லவா? அவர் நம்மை போருக்கு அழைத்தது நியாயமே, ஆனால் நாம் அவருடன் போரிட்டதுதான் அநீதியாகும். சக்கர ரத்தினம் உள்ளே செல்லாமல் வெளியே நின்றுவிட்ட பின் நம்மை பணியுமாறு அழைத்தார். அண்ணன் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிந்திருக்கலாம், அதில் தவறு ஏதுமில்லை. தந்தைக்கு அடுத்தவர் தமையனர். தந்தைக்கு கொடுக்கும் மரியாதை போல் அவருக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா? அதை செய்யவில்லையே. தம்பி அண்ணனுக்கு பணியவில்லையே என்ற செயலை குறித்து உலக காலமெல்லாம் பழித்து கொண்டிருக்கும் அல்லவா? போகட்டும், இனி என்ன செய்வது? அனைத்தையும் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டோம். அவருடைய தூண்டுதலே நம்மை திருவரப்பாதையில் செல்ல வழிவகுத்தது. இதுவும் நன்மைக்கே. ஆனால் அண்ணன் தம்பி நம் மீது சக்கர ரத்தினத்தை ஏவியது நியாயமில்லாத செயல். இருப்பினும் மனிதன் ஆத்திரத்தில் அறிவிழந்து விடுகிறான் என்பதற்கு இதுவே உதாரணமாகும். என்ன செய்வது, மறக்கற்பாலதே என பலவாறு தம்மை தாமே நிந்தித்து கொண்டார். இத்தகைய பரந்த மற்றும் சமாதான எண்ணங்களே பாகுபலியின் துரோணத்தை ஏற்க உதவின. பாகுபலியின் புனித வரலாற்றில் காணும் சிறப்பு யாதெனில், அவருடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சியானது ஆத்ம தத்துவத்தின் என்று பரமாத்ம தத்துவத்தை நோக்கி செல்வதே ஆகும். இத்தகைய சிறந்த முன்னோடியான பகவான் பாகுபலியின் பாத தாமரையை பின்பற்றி பணியும் ஒழுக்க சீலர்கள் விரைவில் பரமாந்த நிலையை அடைவார்கள் என்பது திண்ணமே. பாகுபலி பகவானின் சிலையின் மீது படர்ந்துள்ள மாதவி கொடி மற்றும் நல்ல பாம்பு முதலிய விலங்கினங்கள் அறிவிப்பது யாதெனில், மிகப்பெரிய மனிதரான பாகுபலியானவர் மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாது விலங்குகளிடத்திலும் அன்பு காட்டும் அருளாளர் ஆவார். அவரிடம் சமத்துவ மனப்பான்மையானது மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே அவருடைய நோக்கில் எல்லா ஜீவராசிகளும் அன்பு கருகதையானவை என்பதாகும். பகவானுடைய சிலை பற்றற்ற நிலையை எடுத்து காட்டுகிறது. மாதவி கொடியும் நல்ல பாம்பும் அவரது உள்ளத்திலிருந்து வெளிப்படும் பாவ புண்ணியங்கள் போல காட்சியளிக்கின்றன. இதிலிருந்து உணர்வது யாதெனில், பகவான் பாகுபலி தன் ஒப்பற்ற தவத்தின் மகிமையால் வெளியேறின பாவ புண்ணியங்கள் அனைத்தும் உலாவுகின்றன போல் துவனிக்கின்றன. பாகுபலியின் தூய வாழ்க்கை மற்றும் ஒளிமிக்க வரலாறு ஆகியவைகளால் கவரப்பெற்ற சக்கரவர்த்தியான பரதர் பாகுபலியின் திருவடிகளை தொழுவதே தம் கடமையென கருதினார். அச்சமயம் ஒழுக்க நெறியிலிருந்து நிகரற்று விளங்கிய பரதரின் பெயரால் பாரத நாடு புகழ்பெற்று விளங்கியது. சீரும் சிறப்பும் மிக்க பாரத நாட்டின் குடிமக்கள் மற்றும் பிரபுக்கள் ஆகிய அனைவரும் ராஜ ரிஷியான பரதரை பின்பற்றி ரிஷி ராஜரான பகவான் பாகுபலி சுவாமியுடைய திருவடிகளின் பேரொளியை பெற அல்லும் பகலும் அயராது முயன்றனர். ஒரு கேள்வி. சிரவணபெலிகுலமாகிய புனித ஸ்தலத்திற்கு வருகை தந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மக்களை கவரும் அதிசய சிலை வீற்றிருக்கும் இப்பெருமலையை விந்தியகிரி என ஏன் அழைக்கின்றனர் என்று சிறப்பு மிக்க வினா ஒன்றை விடுத்தார். அப்பொழுது அதற்கு தகுந்த பதில் கிடைக்கவில்லை போலும். ஆனால் பெருமை மிக்க சாமுண்டராயர்
சந்திரகிரியிலிருந்து பொன்னம்பு ஒன்றை எய்தி இம்மலையை பிளந்தார். ஆகவே இம்மலை வேந்தியகிரி என அழைக்கப்பட்டிருக்கலாம். வேத எனில் பிளத்தல் என்பது பொருள். பின்னர் வேந்தியகிரி என்ற சொல் சிதைந்து நாலா வட்டத்தில் விந்தியகிரி என மாறியிருக்கலாம். இப்புனிதத்தலம் இயற்கை அழகிற்கோர் இருப்பிடமாகும். காலையிலும் மாலையிலும் நில ஒளியிலும் ஒளி வீசும் விண்மீன்களை கொண்ட இரவிலும் கூற இயலாத அழகை பெற்றிருக்கிறது. இவ்விடத்தினுடைய கோயிலின் மாடியிலிருந்து பார்த்தால் சுமார் 40 மைல் தொலைவு வரை அழகிய காட்சிகள் காண கிடைக்கின்றன. சிற்பக்கலையின் ஒப்பற்ற அறிஞன் பாசுவன் என்பவன் ஈஜிப்டை தவிர வேறெங்கு சிறப்பும் பெருமையும் நிறைந்த இத்தலத்தை இத்தகைய இடம் கிடைக்கவில்லையே, ஈஜிப்டிலும் கூட இதைவிட பெரிய சிலை காண கிடைக்கவில்லை என்று கூறியது நினைவில் கொள்ளத்தக்கது. எங்கனம் மனம் நிறைந்த மலரை வண்டுகள் விடுவது இல்லையோ, அங்கனமே நம் மனமும் கோமட்டேஸ்வர பகவானை விட்டு ஏனைய பொருட்களை வர்ணிக்க செல்வதே இல்லை. பாலின் சுவையை தவிர்த்து மற்ற பொருட்களின் சுவைக்கு யார்தான் ஏங்குவர்? இருப்பினும் கடமையாகவும் தகுதியாகவும் தெரிவிக்க கருதிய ஏனைய பொருட்களை பற்றி சிறிது விளக்கம் தருவது தவறாகாது. ஏனைய பொருட்கள் கோமதீஸ்வரருடைய பகவானின் சிலைக்கு முன்னால் பற்பல அணிகலன்களால் நிறைந்து விளங்கும் 6 அடி உயர முல்லைக்கல் செல்வங்களான யக்ஷ யக்ஷினி தேவதை சாசனங்களின் கற்சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகளின் வலது கைகளில் பழங்கள் உள்ளன, இடது கைகளில் வட்டமான பாத்திரங்கள் உள்ளன. அப்பாத்திரங்களின் பெயர் லலித சரஸ்ரோவனம் என 1803 183 நம்பர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளின் பகவானுடைய அபிஷேக நீர் வந்து சேருகிறது. அதில் நீர் கால்வாயின் வழியாக சிலைக்கு எதிரே உள்ள கிணற்றில் போய் சேர்ந்து விடுகிறது. அங்கிருந்த அந்நீர் கோயிலின் மதில் சுவருக்கு வெளியே உள்ள குல்காயஜி பாகிலு என்ற பெயருள்ள குகையை வந்தடைகிறது. இச்சிலையின் எதிரிலுள்ள மண்டபங்கள் நன்றாக அமைக்கப்பட்ட 9 மொட்டை மாடிகளை கொண்டவை. அவைகள் 8 திசைகளிலும் 8 திக்பாலகர்கள் தேவர்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நடுவில் உள்ள மண்டபத்தில் கோமதீஸ்வர பகவானுடைய அபிஷேகத்திற்கான குடத்தை கையில் ஏந்தி நிற்கும் இந்திரனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிற்பக்கலைகள் கண்களை கவருகிறது. இந்திர சிலையின் காரணமாக இம்மலைக்கு இந்திரகிரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம். மலையை மக்கள் இன்றும் இந்திரகிரி என வழங்குகின்றனர். இம்மண்டபத்தில் உள்ள கற்சிற்ப சிலைகளை கலைகளின் சிறப்பை பறைச்சாற்றி கொண்டிருக்கின்றன. சிறையின் சுற்றுப்புறங்களில் உள்ள மதிர் சுவரை விஷ்ணுவர்த்தமான மன்னரின் அமைச்சரான சுங்கராஜன் என்பவர் கிபி 1115 கட்டினார். இச்சுவர் சிலையின் சிறப்பை மறைப்பது போன்று இருந்தாலும் அது சிலைக்கு சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. இதன் உள் மண்டபங்களில் 41 தீர்த்தங்கரர்களுடைய சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இவை 3 அடி முதல் 5 அடி உயரமுள்ளவை. ஒவ்வொரு சிலையும் யக்ஷனோடு கூடியிருக்கின்றது. இவ்விடத்தில் நேமிநாத பகவானுடைய ஊழிய தேவதையான கூஷ்மாண்டினி தேவியின் 2 சிலைகள் உள்ளது. ஒவ்வொரு தீர்த்தங்கரருடைய சிலையின் உள்ளத்தை எல்லும் சிறந்த கலையால் நிறைந்து காட்சியளிக்கிறது. சக ஆண்டு 1122 செதுக்கப்பட்ட கல்வெட்டில் நயகீர்த்தி சித்தாந்த சக்கரவர்த்தி என்ற முனிவரின் சீடரான பஸ்வ செட்டி என்பவர் இந்த சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்வித்தார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 சிலைகளில் மட்டுமே பஸ்வ செட்டி என்ற பெயர் காணப்படுகிறது. சித்தர் பஸ்தி. பஸ்தி என்ற சொல் கோயிலை குறிப்பதாகும். இங்குள்ள கோயில்கள் 3 அடி உயரமுள்ள 2 சித்தர்களுடைய சிலைகள் இருக்கின்றன. அவைகளின் பக்கத்தில் 6 அடி உயரமுள்ள உயர்ந்த கம்பங்கள் இருக்கின்றன. அவைகளின் சிற்பக்கலை மிகவும் அழகாக விளங்குகின்றது. அதற்கு நேராக காணப்படும் கம்பத்தில் கிபி 1389 சமாதி மரணமடைந்த பண்டிததாச்சாரிய குணங்களை வர்ணிக்கும் அருகதாச கவியால் இயற்றப்பட்ட அழகிய வடமொழி கல்வெட்டொன்று உள்ளது. இக்கம்பத்தின் கீழே சீடனுக்கு அறவுரையாற்றும் ஆச்சாரியருடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் இடது பக்கத்தில் உள்ள கம்பத்தில் கிபி 1432 சொர்க்கம் எய்திய சுருத முனிவரை பற்றிய கங்கராஜ கவியால் இயற்றப்பட்ட வடமொழி கல்வெட்டுள்ளது. இவ்விரண்டு சிற்பங்களும் சிறந்த வரலாற்று செய்திகளை தாங்கிக் கொண்டுள்ளன. அகண்ட பாகிலு. இவ்வாயிற்படியின் அகண்ட ஏனெனில் உடையாத என்பது பொருள். உடையாத கல்லால் ஆக்கப்பட்ட இதற்கு அகண்ட பாகிலு என்ற பெயர் வழங்கலாயிற்று. வாயிற்படியின் மேலே இரு பக்க யானைகளால் அபிஷேகம் செய்யப்படும் லக்ஷ்மியின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. வாயிற்படிக்கு நேராக பாகுபலி பகவானுடைய சிலையும்
இடது பக்கமாக பரத கேவலியின் சிலையும் உள்ளன. இவை கண்ட விமுக்த சித்தாந்த தேவரின் சீடரான சேனாதிபதி பரதேஸ்வரரார் ஆக்கப்பட்டவை என கல்வெட்டு கூறுகிறது. சித்தர் குண்டு. மேலே கூறப்பட்ட அகண்ட வாயிற்படிக்கு நேராக ஒரு பெரிய பாறை இருக்கிறது. இதன் மீது பல கல்வெட்டுகள் உள்ளன. ஜெயின குருமார்களின் உருவங்களும் கீழே பெயர்களும் உள்ளன. குல்லகா எஜிபாகிலு. இது தவறாக குல்லகா எஜிபாகிலு, பாகிலு என்றால் வாயற்படி என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் வாயற்படிக்கு நேராக உள்ள சித்திரம் உருவம் மல்லச்செட்டி என்பவரின் மகளுடையதாகும். இச்செய்தி கிபி 1300 சேர்ந்த 477 நம்பர் கல்வெட்டு விளக்குகிறது. தியாகத பிரம்ம தேவஸ்தம்பம். இக்கம்பம் மிக்க சிற்பக்கலை நிறைந்ததாகும். இக்கம்பத்தை உருவாக்கிய திறமை நிறைந்த சிற்பி இக்கம்பம் கீழே தரையை தொடாமல் கைக்குட்டை துணி போகும் அளவு அந்தரமாய் செய்திருப்பதாக பாராட்டப்படுகிறது. ஆனால் தற்சமயம் இதன் ஒரு மூலையில் பகுதி தரையை தொட்டு கொண்டிருக்கிறது. இக்கம்பத்திற்கு வடபாகத்தில் சாமுண்டராயரை பற்றிய சிறப்பாக வர்ணிக்கப்பட்ட கல்வெட்டுள்ளது. இக்கல்வெட்டு கிபி 983 சார்ந்தது. துரதிருஷ்டவசமாக ஹரகண்டே கண்டன் என்பவன் சாமுண்டராயருடைய சிறந்த கல்வெட்டின் பெரும் பகுதியை சுயநலத்திற்காக அழித்து தன் கல்வெட்டை கிபி 1200 செதுக்க செய்துவிட்டான். இக்கம்பத்தின் வலது பக்கத்துள்ள உருவத்தை ஆச்சாரிய நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரத்தினுடையது என கூறுகின்றனர். மற்றொரு உருவத்தை சாமுண்டராயருடையது என்கின்றனர். சாமுண்டராயர் கோமட்டேஸ்வரருடைய சிலைக்கு பிரதிஷ்டை செய்வித்த பிறகு இவ்விடத்தில் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார் எனவும் அதன் நினைவாகவே இக்கம்பம் நாட்டப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தியாகத கம்பம் என பெயர் சூட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னகணபஸ்தி. இக்கோவிலானது மேற்கண்ட கம்பத்திற்கு மேற்கு பக்கமாக உள்ளது. இதில் சந்திரபிரப பகவானுடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதன் எதிரில் மானஸ்தம்பம் அழகுடன் காட்சியளிக்கின்றது. கிபி 1673 சேர்ந்த 390 நம்பர் கல்வெட்டின்படி இக்கோயிலில் சென்னகண்ணன் என்பவரால் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வரந்தாவில் உள்ள இரு கம்பங்களிலும் ஒன்றில் ஆண் சிலையும் மற்றொன்றில் பெண் சிலையும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கால் இவை சென்னக்கண்ணன் மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவர்களின் சிலைகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஓதேகலபஸ்தி. இக்கோயிலின் சுவர்களை நீண்ட நாட்கள் வரை நிலைத்திருக்க கருங்கற்களால் அமைத்திருக்கின்றனர். ஆகவே இதை ஓதேகலபஸ்தி கருங்கற்கோயில் எனவும் வழங்குகின்றனர். இக்கோயிலின் 3 கர்ப்பகிரகங்கள் இருப்பதால் இதை திரிகூடபஸ்தி எனவும் அழைக்கின்றனர். இதில் ஆதிநாதர், நீமிநாதர், சாந்திநாதர் ஆகிய தீர்த்தங்கரர்களின் சிலைகள் அழகாக காட்சியளிக்கின்றன. கோயிலின் மேற்கு திசையில் உள்ள பாறையில் கிபி 1645 முதல் 1851 வரை யாத்திரிகளுக்காக வந்தவர்கள் வடநாட்டு யாத்திரிகளின் பெயர்கள் தேவநாகரி எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. சதுர்விம்ச தீர்த்தங்கர பஸ்தி. இச்சிறிய கோயிலில் 2.5 அடி உயரமுள்ள கல்லில் 24 தீர்த்தங்கரர்களின் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கிபி 1648 சாரு கீர்த்தி பண்டிதர், தர்மச்சந்திரர் ஆகிய இருவரும் இச்சிலையை நிறுவியுள்ளனர். பிரம்மதேவ மந்திர். இது விந்தியகிரிக்கு கீழே படிகளுக்கு அருகில் இருக்கிறது. இதில் செந்தூரம் பூசப்பட்ட கல் ஒன்றுள்ளது. அதை பிரம்மர் அல்லது சாரு குப்பே அப்பா என கூறுகின்றனர். இக்கோயிலின் மேல் மாடியில் பாரிஸ்வநாத பகவானுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது.